ஏய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இது உங்க லீகல் என்டர்டெயின்மெண்ட், நான் உங்க எர்வின். இப்போ நம்ம டெக் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நீங்க வர வர பாப்பீங்க. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ங்கற பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் வருது. அதே மாதிரி நிறைய ஃபோன்ஸும் வருது. அத பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். அப்கமிங் மொபைல்ஸ், பெரிய பெரிய பிராண்ட்ல இருந்து வார வாரம் ஒரு மொபைல் ரிலீஸ் பண்றாங்க அந்த மாதிரி. சோ இதுவரைக்கும் நான் தேர்ந்தெடுத்து வச்சதுல ஒரு பெஸ்டான நாலு மொபைல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், பாப்போம். சோ இப்போ நம்ம முதல் மொபைல் பார்க்கலாம். OnePlus தரப்புல இருந்து Nord N10 5G ஒரு 5G மொபைல் தான் இப்போ இந்தியா கொண்டு வர போறாங்க. அதோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.49 கான இன்ச்சும் தராங்க. IPS LCD-ஓட 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்ல நிறையவே 90 Hz க்கு வந்துருச்சு. சோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 690 கான ப்ராசஸர் தராங்க. இது ஒரு நல்ல கேமிங் ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வந்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா தராங்க பேக் சைடில், 64+8+2+2. தென் ஃப்ரண்ட்டில் 16 MP ஒரு கேமரா தராங்க, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. தென் இப்போ நம்ம ரேம் ரோம் அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் மாதிரி தராங்க. நான் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இதோட ரேட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 18,000-லேருந்து ஒரு 20,000-க்குள்ளான ரேட் தான் சொல்லுவேன். முக்கியமாக இதோட பேட்டரி வந்து 4300mAh-க்கான பேட்டரி டைப் சியோட தராங்க. ஸோ இப்போ அடுத்த மொபைல் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த மொபைல் பார்க்கலாம். சாம்சங் கேலக்சி A51 5G மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிஜமாலுமே ஒரு ஒர்த்தான மொபைல் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்ல போகிற பட்ஜெட்டுக்கு நிஜமாலுமே ஒர்த்தான மொபைல். ஸோ இதோட ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். டிஸ்பிளே வந்து 6.5 inch சூப்பர் ரேம்லெட் டிஸ்பிளேங்க. என்ன சொல்கிறது, எப்பொழுதுமே சாம்சங் கிட்ட சூப்பர் ரேம்லெட் டிஸ்பிளே இருக்கும். அதுவும் அந்த டிஸ்பிளே சொல்ல முடியாது. அதெல்லாம் கார்னிங் கோரில்லா 3 ப்ரொடக்ஷனோட தராங்க. யோசிச்சு பாருங்க இதோட காம்போ எப்படி இருக்குன்னு, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதோட ப்ராசஸர் நிஜமாலுமே தள்ளாடி போயிட்டுங்க. எக்ஸனோஸ் 980 5G ப்ராசஸரும் GPU மாலி G70MP5 GPU-வும் கொடுத்துருக்காங்க. நிஜமாலுமே உங்களுக்கு அந்த சூப்பர் ஆம்புலர் டிஸ்பிளேவும் அண்ட் இந்த எக்ஸனோஸ் இந்த ப்ராசஸரும் ரெண்டும் சேர்ந்ததுனா நிஜமாலுமே அப்படி இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த எம் சீரீஸில் M21 ப்ராசஸர், M21 ஒரு ப்ராசஸர் வந்தது, எக்ஸனோஸ் 9611 ஒரு ப்ராசஸர். அது நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவ்வளோ லேக் இருந்தது. ஒரு 2-3 அப்டேட்க்கு அப்புறம் நல்லா இருந்தது. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், இதில் ரேம் அண்ட் ரோம் பார்த்தீங்கன்னா 6 and 8 GBக்கான ரேம் வேரியன்ட் கொடுக்குறாங்க. ரோம் 128 GB கொடுக்குறாங்க. இன்டர்னல் UFS 2.1 நிஜமாலுமே நல்ல விஷயம். கேமரா பார்த்தீங்கன்னா 48+12+5+5 கேமரா குவாட் பின்னாடியும் முன்னாடி ஃப்ரண்ட் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவோட 32 MP கேமரா கொடுக்குறாங்க. இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி தராங்க. ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 15 watts சார்ஜர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் இருந்தால் சொல்லலாம். அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000-40,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மொபைலா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ அடுத்து பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme X7 Pro. ஆமாங்க, இது நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. இதோட ஸ்பெக்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55 சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே தராங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட. இப்போ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட Dimensity 1000+7nm தராங்க. இதோட GPU பார்த்தீங்கன்னா மாலி G77MC9 தராங்க. இதோட நல்லாவே கேமிங் ப்ராசஸர் இருக்குங்க. உங்களுக்கு பப்ஜி தான் பேன் பண்ணிட்டாங்க, அதனால ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேமராக்கு வந்தோன்னா சேம் நாட் மாதிரினா 64+8+2+2 கேமரா குவாட் கேமரா பின்னாடியும் ஃப்ரண்ட் 32க்கான சைடில் இருக்கும் கேமரா 32 MP கேமராவும் தராங்க. இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி, 65 டார்ச் சார்ஜிங்கோட. எப்பா இது அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 0 to 100 ஜஸ்ட் 45 minutes ஏறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். அதே மாதிரி என்னோட கணிப்படி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21,000-24,000 ரேஞ்ச் இருக்கும். இது நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மொபைலுக்கு வரலாம். என்ன மொபைல் நீங்கள் கெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்காக ஒரு 10 seconds டைம் கொடுக்குறேன். முடிஞ்சா யோசிச்சு கமெண்ட் பாக்ஸில் பட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலன்னா நானே சொல்லிடுறேன். ரெட்மி தரப்புல இருந்து K30 மற்றும் K30 ப்ரோ. நிஜமாலுமே இது ஒரு ஒர்த்தான மொபைலா நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் இப்ப இதோட டிஸ்பிளேக்கு வரலாம். நான் இப்ப வந்து K30 ப்ரோ காரணம் மட்டும் தான் சொல்றேன். இதோட டிஸ்பிளே 6.67 இன்ச் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட. கார்னிங் கொரில்லா 3 சூப்பர் ஆம்லெட்க்கே நான் அப்படி சொன்னேன். இதுக்கு என்ன சொல்லுவேன், சத்தியமா எதுவும் சொல்ல முடியல. தென் ப்ராசஸருக்கு வரலாம். கமிங் டு ப்ராசஸர், ஸ்னாப்டிராகன் 865 GPU அட்ரெனோ 650 கார ஜிபியு கொடுக்குறாங்க. ஒரு வெறித்தனமான ஒரு கேமிங் பார்க்கலாம். அது இந்த டிஸ்பிளேக்கும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்மூத் இருக்கும் உங்களுக்கு. தென் ரேம் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 இந்த மூணு வேரியன்ட்கான ரேம் வருது. ரோம் ஐ மீன் எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா 128 GB மற்றும் 256 GB தராங்க. இது நான் சொன்ன நாலு மொபைலுக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. எதுலேயுமே எக்ஸ்டர்னல் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் சொல்லுவேன். தென் கேமராக்கு வந்தோன்னா 64+13+5+2க்கான குவாட் கேமரா தராங்க பின்னாடி. தென் ஃப்ரண்ட்ல பாப்அப் கேமரா தராங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே பல்க்கு நின்று பல்க்கு உள்ள போறதுனா 20 MP ஒரு பாப்அப் கேமரா தராங்க. தென் பேட்டரி 4700 mAh பேட்டரி டைப் சி போர்ட்டோட 30W சார்ஜிங் தராங்க. நிஜமாலுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். தென் இதோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் என்னன்னா ஒரு 30,000 இருந்து ஒரு 34,000 குள்ள கொடுத்தா நல்லா இருக்கும். அதையும் கீழே இன்னும் கொடுத்தாங்கன்னா நிஜமாலுமே ஒரு ஒர்த்தா இருக்கும். ஸோ ஓகே மக்கள்ஸ், இதோட வீடியோ முடிச்சிருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் என்கிட்ட குறை இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை மாத்திக்கலாம். அன்பாக்சிங் வேணுமா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட வீடியோ முடிந்தது. நன்றி, வணக்கம்.